வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபிஷ்டம்னு ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப கேம்க்குள்ள போலாம். சோ கேம் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆமா வருது गाइस. சோ இந்த ஆமா என்ன பண்ண சொல்லுதுன்னா நம்மள போய் ஸ்டோர்ல வந்து ஒரு மீனை வந்து பை பண்ண சொல்லுது. சோ இது வந்து கிளவுன் ஃபிஷ். சோ கிளவுன் ஃபிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிமோ படத்துல அதான் ஹீரோன்னு கூட சொல்லலாம். அப்பாவும் புள்ளையும் வந்து வேற லெவல் ஃபன் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த கிளவுன் ஃபிஷ்ஷை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு அக்வாரியம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பை பண்ணி பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி கிளவுன் ஃபிஷ் ஃபிஷிங் எல்லாம் பிளேஸ் பண்ணும்போது மேல பாத்தீங்கன்னா ஒரு தென்னமரம் மாதிரி ஒன்னு இருக்கு தெரியும். சோ அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ கீழே பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்கிற மாதிரி தெரியும். சோ அது ஒன்னும் நமக்கு வரல ஸ்டார்ஸ். சோ ஆனா நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வந்து ஸ்டார் வரும் நினைக்கிறேன். சரி ஓகே. சோ கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளே பட்டன் மாதிரி ஒன்னு இருக்கு தெரியும். சோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு குவிஸ்ட்க்குள்ள போவோம். சோ இந்த குவிஸ்ட் மூலமா தான் நம்ம வந்து காயின்ஸ் எல்லாமே ஜெயிக்க முடியும். சோ நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா மேட்ச் டைல்ஸ்ன்றாங்க. சோ கிளியர் கோல்டன் டைல்ஸ்ன்றாங்க. கோல்டன் கலர்ல வந்து டைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணுமா. சோ அதை நம்ம கிளியர் பண்றது ஜஸ்ட் அந்த இடத்துல ஏதாச்சும் சேமா இருக்கிறத சேர்த்தோம்னா அங்க கிளியர் ஆயிடும். யா இப்ப நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. சோ நம்ம நார்மலா இந்த கேம் நிறைய விளையாடிப்போம். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரிதான் இது வந்து சேகரிக்கிற கேம் தான். சோ இதை வந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட அக்வாரியத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் வந்து பிளே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 3 சேர்த்துருந்தோம் இல்லையா. இப்போ 4 சேர்ப்போம். ஸோ 4 சேர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு ராக்கெட் மாதிரி வருது கைஸ். ஸோ இந்த ராக்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா 4 அது சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணுது. சோ பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி வந்து காலி பண்ணுது. சோ டாப் பாட்டம் அதே மாதிரி லெப்ட் ரைட்ல இருக்குது. ஆனா சைட்ல வந்து இருக்கிறது இல்ல. சோ ஆங்கிள் ஆப் இருக்கிறது எல்லாமே வந்து காலி பண்ணல. சோ டாப் காப்பு பாட்டம் லெப்ட் ரைட் மட்டும் தான் காலி பண்ணுது. சரி ஓகே. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டார்கெட் வந்து எல்லோ கலர் டைல்ஸையும் ஒயிட் கலர் டைல்ஸையும் காலி பண்ணோம். சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் டைல்ஸ் ஒன்னே வந்து அது காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 8, 4 அப்படின்னு கம்மியாகல. அதெல்லாம் மூவ்ஸ். ஸோ குறிப்பிட்ட மூவ்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம காலி பண்ணிடுவோம். ஸோ காலி பண்ணிட்டு மிச்ச மீதி இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காயின்ஸாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபையா வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஃபையா கிரியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பாம்பு மாதிரி வருது கைஸ். அது வந்து ராக்கெட்டை விட ரொம்ப பெருசா வெடியுது. ஸோ நிறைய இடத்துல இருக்கிறது எல்லாமே காலி ஆயிடுது. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாம்பை கிளிக் பண்ணனா அப்படியே அந்த இடத்துல இருக்க எல்லாமே காலி ஆயிடுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 டைல்ஸ் கிட்ட வந்து அது காலி ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லோ கலர்ல கோல்டன் கலர்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறோம். ஸோ அந்த பக்கத்துல இருக்கிறத சேர்த்தோம்னா உடைச்சிருவோம். ஸோ யா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 15 மூவ்ஸ் கிட்ட நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த மூவ்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாம்பு இல்ல ராக்கெட் மாதிரி நம்மளோட டைல்ஸ்ல வருது. ஸோ அது வந்து அப்படியே வெடிச்சு நமக்கு வந்து அதுல இருந்து சம் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. சரி ஓகே. ஸோ இந்த லெவல முடிச்சதுல நமக்கு 294 பாயிண்ட்ஸ் கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு சில பல பில்டிங்ஸ் எல்லாம் நியூவா அன்லாக் ஆகி இருக்கிறது தெரியும். நம்ம ஆமை குட்டி வந்துட்டாப்புல. ஸோ நம்ம அக்வாரியத்தோட எக்ஸ்பியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பிளேஸ் பண்ணணுன்றாப்புல. சரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டோருக்குள்ள போயிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ்லயே புதுசு புதுசா நிறைய பில்டிங்ஸ் வந்துருக்கிறது தெரியும். ஸோ இதுல வந்து நம்ம கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கணும் மேலே காட்டும். ஸோ 988 காயின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த காயின்ஸ்ல வந்து நம்மளால என்னென்ன பை பண்ண முடியும் இதெல்லாம் 1000 கிட்ட இருக்கு. 1000 காயின்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீன் வந்து 800 தான். ஸோ ஆனால் வந்து நான் ஏதாச்சும் பில்டிங்ஸ் தான் பிளேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து 200 தான் காய்ஸ் காட்டுது. அதனால இதை நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு வுட்டு. ஸோ நம்ம மீன் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டை பார்த்துட்டு ஜாலியாகுது. ஸோ ஜாலியாகணும்னா அது பார்த்தீங்கன்னா மேலே 15+ ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அக்வாரியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிட்டட் மூவ்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ லிமிட்டட் மூவ்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்து தான் சேர்க்கணும். ஸோ ஏனோ தானோ நம்ம வந்து சேர்த்தோம்னா நம்மளோட மூவ்ஸ் காலி ஆகிடும். நம்மளால வந்து கோல்டன் டைல்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நமக்கு லைட்னிங் சார்ஜ்னு ஒரு பூஸ்டர் இருக்கு. ஸோ இந்த பூஸ்டர் என்ன பண்ணோம்னா சேமா இருக்க கலரை வந்து அப்படியே கடன்னு வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி லைட்னிங் மாதிரி கொடுத்து அது எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஸோ இது எங்க இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பவர் அப் இருக்கு தெரியும். நீங்க வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பவர் அப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தெரியும். ஸோ அதுவும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம வந்து ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணாதான் இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற எந்த கலரை ஜாயின் பண்ணாலுமே அது வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எந்த கலர் காட்டுதோ அந்த கலரை நீங்கள் வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக செஞ்சிச்சா மறுபடியும் வந்து அதை கிளிக் பண்ணோம்னா அது வந்து நடுவில் எங்கேயாச்சும் உட்காந்துக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்க எல்லாத்தையுமே அது காலி பண்ணிட்டு இருக்கா. இது வேற லெவல்ல இருக்குல்ல.
ஸோ நம்ம வந்து இப்போ இன்னும் 4 எல்லோ டைல்ஸ் கோல்டன் டைல்ஸை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ மறுபடியும் நான் வந்து வந்துருச்சு, மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து மூவ்ஸ் போகும். ஸோ அதனால் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பவர் அப் இருக்குன்னு வந்து பவர் அப்பையே கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டன் டைல்ஸில் இருக்கிறத வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே டன்னு நம்ம வந்து லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 8 மூவ்ஸ் தான் இருக்குது. போன லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 15 மூவ்ஸ், 20 மூவ்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான மூவ்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம லெவல் ஏற நம்ம வந்து மூவ்ஸ் எல்லாமே கம்மியாக கொடுப்பாங்க, நம்ம வந்து டிஃபிகல்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கண்டினியூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு நியூ ஃபிஷ் வந்து நம்மளோட அக்வாரியத்துக்கு வந்துருக்குன்றாங்க. ஸோ நம்ம பை பண்ணலாம் அதை. ஸோ அதுக்கு பேர் வந்து ஜோஷ்வாவா. என்ன இது பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஃபைண்டிங் நிமோல வர டோரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து டோரின்னு பேர் வச்சுரா லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம ஃபைண்டிங் நிமோல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு, ஃபைண்டிங் நிமோல வர க்ளோன் ஃபிஷும் இருக்கு, டோரியும் இருக்கு. சரி ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் நியூ மினி கேம்ஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அப்பப்போ மினி கேம் மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்கும், ஸோ 15. ஸோ அதோட கம்மியாக இருக்க நம்பர் மீனை வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 49 இருக்கா, நடுவில் வந்து X100 இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னா 49 வந்து x100 போட்டுரும். அப்போ வந்து உங்களுக்கு பயங்கரமான பவர் கிடைக்கும். ஸோ 4900 இருக்கா. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த கிராபை சாப்பிடலாம். ஸோ கிராபோட ஹெல்த் வந்து உங்களோட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது காலியாகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மினி கேமும் உங்களுக்கு வந்து அப்பப்போ வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேகர மினி கேம் தான் கைஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேர்த்து சேர்த்து வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் போக போக கஷ்டமாயிடும். ஸோ போக போக மூவ்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக வந்து உங்களை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து கோல்டன் காயின்ஸ், கோல்டன் ஏதோ கல் மாதிரி கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி சேர்க்கணும். ஸோ மொத்தம் வந்து ஒன்றும் நம்ம 5 கோல்டன் கிட்ட கலெக்ட் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மண்ணை காலி பண்ணோம், அதுக்கப்புறம் தான் அந்த கோல்டன் இதை வந்து எடுக்க முடியும். வாவ் சூப்பர் காய், சூப்பர் முடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து அடித்து முடிச்சாச்சு. நல்ல வேலை ஒன்றும் 9 மூவ்ஸ் தான் இருந்தது. சரி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐட்டம் வந்துருக்கு தெரியும். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்துனே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்மகிட்ட காயின்ஸ் தான் இருக்காது பை பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ டெய்லி போனஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி லாகின் பண்ணும்போது இந்த போனஸ் கொடுப்பாங்க போல இருக்கே, சூப்பரே. ஸோ நமக்கு இப்போ வந்து ஹேமர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு மினி கேம் வந்துருக்கு கைஸ். இந்த மினி கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து நம்ம பின்ன எடுத்து விட்டு இந்த மீனை வந்து தண்ணிக்குள்ளே போய்க்கணும். ஸோ கரெக்டாக எந்த பின்னை எடுத்தால் இந்த கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுங்களும் அங்கே வந்து சேருமோ அதை பின்னை எடுக்கணும். ஸோ எல்லா பின்னையும் எடுத்து விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேலே இருக்க பின்னையே நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இதையும் நான் எடுத்துடுறேன். ஸோ எல்லா கல்லும் இங்கே வந்துருச்சு, மீன் வந்து அப்படியே மேலே வந்துச்சு, அப்படியே குச்சி மீன் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி கூட காயின்ஸை வின் பண்ணலாம். ஸோ அகெயின் நமக்கு வந்து இப்போ புது மினி கேம் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளே பண்ணதான். ஸோ எந்த நம்பர் வந்து உங்களோட கம்மியாக இருக்கோ அந்த மீன் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இதில் 13 தான் இருக்கீங்க, 21 சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை சாப்பிடும். ஃபர்ஸ்ட் 13 மேலே கம்மியாக இருக்கிறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெருசாக சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து ஆக்டோபஸ் நான் சாப்பிட்றேன். ஸோ நம்ம வந்து நம்மளை விட ஆக்டோபஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்பரை பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மேலே வந்து செட்டிங்ஸில் வந்து நமக்கு சேஞ்ச் நேம் இருக்கும். ஸோ கம்யூனிட்டியில் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா இதில் இருக்கும். மோர் கேம்ஸ், இவங்க மோர் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க, தேவைப்பட்டால் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்க தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம நியூ ஃபிஷ் நவ் மீ வித்தியாசமாக இருக்கு கைஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் பை பண்ணி தொட்டியில் போடுறேன். ஸோ போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த எல்லோ கலர் ஜென்ரேட் ஆகிற தெரியும், ப்ராக்ரஸ் ஆகிற தெரியும். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் மாதிரி நான் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ லூவிகா பிளான்டிஜான்னு எதோ ஒரு செடி தாவரத்தை, தண்ணி தாவரத்தை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இதை இந்த மாதிரி வைக்கும் போதும் இவங்களுக்கும் வந்து ஜாலியாகும். ஸோ என்னடா இது புதுசு புதுசாக நமக்கு வைக்கிறாங்களே, ஜாலியாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் ஜாலியாகுவாங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது ஐட்டத்தை வந்து நான் இதில் பிளேஸ் பண்ணுறேன். இதை பார்த்தும் வந்து ஆஹா ப்ளூ கலர் வருது கைஸ். இந்த ப்ளூ கலர் என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்து சிரிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு வந்து அது ஜாலியாகுது. நெக்ஸ்ட் இன்னொரு நியூ ஃபிஷ்னு ஒன்று வந்துருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக் அண்ட் ரேர் ஃபிஷ்ஷாக. இந்த யூனிக் அண்ட் ரேர் ஃபிஷ் நம்ம வாங்குறதுக்கு நமக்கு வவுச்சர்ஸ் வேணுன்றாங்க. ஸோ இந்த வவுச்சர்ஸ் வந்து நம்ம நார்மலான காயின்ஸ் கிடைக்காது. இந்த வவுச்சர்ஸ் நம்ம வரவேணும்னா இதே மாதிரி தான் நம்ம ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணோம், அதே மாதிரி மினி கேம்ஸும் நம்ம ப்ளே பண்ணிட்டு இந்த வவுச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இது வந்து நமக்கு ஜெம்ஸ் கொடுக்கும். சில இடத்துல தான் நம்ம வந்து ஜெம்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஃபீட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து ஜெம்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீடிங்க்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன ஒரு ஃபீடிங் டப்பா மாதிரி இருக்கிறது தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்ம ஃபிஷ்ஷிங்கெல்லாம் அந்த
சாப்பாடை வந்து சாப்பிடும். ஸோ இந்த ரேரு யூனிக்கி ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெம்ஸ் அண்ட் எக்ஸ்பி வந்து நிறையவே கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி அக்வாரியம் மாதிரி வேற வேற அக்வாரியம் இருக்கு. இப்போ வந்து டிராபிக்ஸ்ல இருக்குமா, இதே மாதிரி நியூ ஹாரிசான்னு ஒன்று இருக்கு. ஸோ டைம் டிராவல்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜினரி வேல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு அக்வாரியம்ஸ் இருக்கு. ஸோ கீழே வந்து நமக்கு டீம்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியும். ஸோ இந்த டீம்ஸ் வந்து நமக்கு லெவல் 36 போனதுக்கப்புறம் அன்லாக் ஆகும். இதில் வந்து நமக்கு ஃப்ரீ லைஃப்ஸ் வந்து நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், காயின்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், காப்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளோட லைஃபையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிடணும், இல்லைனா டீம்ஸில் கனெக்ட் பண்ணாலுமே ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்வாரியத்தில் வந்து வேற லெவலில் ஃபிஷஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்த கிரீஸ் அக்வாரியம் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அக்வாரியத்தில் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்டார் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அக்வாரியம் வந்து வந்துடும். ஸோ அடுத்த அக்வாரியத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீங்கள் புதுசாக தான் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த அக்வாரியத்துக்கு ஏற்ற மீனுங்க டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவும் காயின்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட காயின்ஸ் நிறைய இருந்தால் அதை யூஸ் பண்ணி வந்து உங்களோட அக்வாரியத்தை வந்து வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு அண்டு டெக்கரேஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து அக்வாரியத்தோட ஸ்டார்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தடுத்த அக்வாரியம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காயின்ஸ் வேணும். ஸோ அந்த காயின்ஸை வந்து நீங்கள் மினி கேம் பிளே பண்ணி பசில் சால்வ் பண்ணி நீங்கள் வந்து காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இல்லைனா நீங்கள் வந்து செல் கூட பண்ணிக்கலாம். ஸோ டாலர் சிம்பிள் மாதிரி ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு செல் பண்ணிக்கலாம். அது வந்து டெக்கரேஷனாக இருந்தாலும் சரி, பில்டிங்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபிஷஸை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அக்வாரியம்ஸ் மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசன் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்து ஸ்டோரி ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் அன்லாக் ஆகலை, மேபி அப்கமிங் டேஸில் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் அன்லாக் ஆகலாம். ஸோ இந்த ஃபிஷ்டமோட கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB வரும். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் லோ ரேஞ்ச் மொபைல், மிட் ரேஞ்ச் மொபைலில் கூட ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமை நீங்கள் வந்து இன்டர்நெட் இருந்தாலும் ப்ளே பண்ணலாம், இன்டர்நெட் இல்லைனாலும் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணலாம். இந்த கேமை டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.